ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹேக் மை டியூ. கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்துட்டீங்கன்னா, மிஸ்டீரியஸ் நைக்குள்ள வீடியோ தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஆக்சுவலாக நான் ப்ரீவியஸாகவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நம்மளோட சேனல்ல வந்து மிஸ்டீரியஸ் நைட் வித் சேது அப்படிங்கிற ஒரு புது சீரீஸும் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். இதில் என்னன்னா, மிஸ்டீரியஸான திங்ஸ் இந்த உலகத்தில் என்னென்னலாம் இருக்குதோ, என்னென்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ் போகுதோ, அதை எல்லாத்தையுமே நாம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பர்டிகுலர் சேனல்ல வந்து ரெகுலராக பார்க்க போறோம். ஓகேவா? இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம இப்ப ஸ்பெஷலா பார்க்க போறது என்னன்னா, கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இல்லாட்டினா கர்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இல்ல இதை நம்ம தமிழ்ல சொல்லணும்னா, சாபம் நிறைந்த பொருள் இல்ல அப்படின்னா ஏதாவது சூன்யம் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்ல சாபம் நிறைந்த இடம். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா நாம இந்த வீடியோல ஸ்பெஷலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? இன்டர்நெட் அப்படிங்கிற போது இதுல நிறைய விதமான ரூமர்ஸா இருக்கும், இல்ல நிறைய விதமான நியூஸா இருக்கும், எல்லாமே வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? அதை பத்தி ரொம்ப நிறையவே டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இதுல சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல எடுத்து வைக்க போறேன். இந்த வீடியோ முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே கைஸ், இப்ப நம்ம இதுல எதுக்காக இதை நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா, ஆக்சுவலா உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்தியா அண்ட் அமெரிக்கா அப்படிங்கிற போது இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே நிறைய பேர் சொல்றது என்னன்னா, அமெரிக்கா வந்து ரொம்ப எஜுகேட்டடா, ரொம்ப நாலேஜ் ஃபுல்லானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்தியாவும் வந்து அதுக்கு கம்மியானவங்களும் கிடையாது இந்தியன்ஸ். ஓகேவா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன்ஸ் தான் வந்து அமெரிக்கால போய் பெரிய பெரிய ஆபீசராகவும் பெரிய பெரிய கம்பெனிலையும் வேலை செய்யுது. ஓகேவா? அப்படிங்கிற போது இந்த எஜுகேஷனல் நாலேஜ் பேஸ் பண்ணி நம்ம எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது. ஆனாலும் நம்ம சொல்லுவோம், இல்ல அமெரிக்கா வந்து ரொம்ப ரிச்சஸ்ட் கண்ட்ரி, நம்ம இப்பதான் வந்து டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அவங்களோட மைண்ட்ல எப்படி இந்த பேய் பிசாசு அப்படிங்கிற கான்செப்ட், எப்படி இந்த பேய் பிசாசு எல்லாம் அவங்க நம்புறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் வந்து நம்ம இன்டர்நெட்ல பாக்குறது எல்லாமே வந்து அமெரிக்கா பேஸ்டாவே வந்து ஃபாரின் பேஸ்டாவே இருக்குது. ஓகேவா? இவங்க இந்த அளவுக்கு வந்து புத்திசாலிங்க, இந்த அளவுக்கு வந்து இவங்களை பத்தி நான் குறையா சொல்லல. ஓகேவா? நம்ம வந்து அவங்கள அந்த லெவல்ல வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அமெரிக்கா அப்படின்னாலே அவங்க ரொம்ப நாலேஜ் ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மேல் ஹையர் லெவல்ல நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆனா அவங்க இடத்துல இருந்து தான் நிறைய மிஸ்டீரியஸான நியூஸ் எல்லாம் வந்து இன்டர்நெட்ல அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுது. அதுவும் எப்படி பாத்துட்டீங்கன்னா, நிறைய ஆவிங்க பேயிங்க இதை பேஸ் பண்ணி நிறைய நியூஸஸ் வருது. அதுல சில நியூஸஸ் வந்து நாம இந்த இடத்துல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்துட்டீங்கன்னா, மைட்டில்ஸ் பிளான்டேஷன். ஆக்சுவலா மைட்டில்ஸ் பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல வந்து அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு வேலைக்காரி வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே விஷத்தை தந்து கொண்டு இருக்கிறா. ஓகேவா? இறந்து போனவங்களோட ஆவி வந்து அந்த வீட்டுல இருந்து ஒரு கண்ணாடிக்குள்ள புகுந்ததாகவும், அந்த கண்ணாடிக்குள்ளேயே அவங்க தங்கி இருக்கிறதாகவும், யார் அந்த வீட்டுக்கு வந்து அந்த கண்ணாடியை பார்த்தாங்க அப்படின்னாலும் அந்த கண்ணாடியில அவங்களோட முகம் தெரியறதாகவும், அந்த குழந்தையோட பிங்கர் பிரிண்டும் தெரியறதாகவும் நிறைய பேர் கிளைம் பண்றாங்க. இது வந்து இன்டர்நெட்ல ரொம்பவும் வைடா, ரொம்ப அதிகமா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்டா இருந்துச்சு. ஓகேவா? உங்களுக்கு இன்னும் இதை பத்தி டீடைலிங்கா தெரியும் அப்படின்னா, இது மைட்டல்ஸ் பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய கண்ணாடி பேஸ் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு அதுல வரும். ஓகேவா? ஏன்னா இவங்களோட ஆவி வந்து அந்த கண்ணாடிக்குள்ள புகுந்ததாகவும் அதுல நிறைய மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இது ஃபாரின் தான் அப்படின்னு கிடையாது, நம்ம இந்தியன்ஸ் இருக்கட்டும், இது வந்து உலக லெவல்ல நிறைய இடத்துல வந்து இதை அவங்க பிலீவ் பண்றாங்க. எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்ம இதுலயே கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இறக்க போறவங்க அவங்க அறையிலேயா இருக்கட்டும், இல்ல இறந்தவங்க அறையிலேயா இருக்கட்டும், அவங்க அறையில வந்து மோஸ்ட்லி வந்து இது எத்தனை இடத்துல வந்து இதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா சில பேர் வந்து இதை ரெகுலரா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, அவங்க அறையில வந்து கண்ணாடிகளை வந்து மிரர்ஸ் வந்து அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, இறந்தவங்களோட ஆவி வந்து அந்த கண்ணாடிக்குள்ள புகுந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம தமிழ்ல வந்து ஒரு மூவி கூட வந்துச்சு. அந்த மூவில வந்து நம்ம யோகி பாபு அண்ணா தான் நடிச்சிருப்பாங்க, பன்னி மூஞ்சு வாயன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அந்த மூவி நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்க. அந்த மூவில அவரை பார்த்து நாம கண்ணாடியை பார்த்து திட்டணும் அப்படின்னா, அவர் வந்து அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து வெளியே வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை என்ன கான்செப்ட பேஸ் பண்ணி அதை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா, அவர் இறந்த இடத்துல வந்து ஒரு மிரர் இருந்திருக்கு. அவர் இறந்த உடனே அவரோட ஆவி வந்து அந்த மிரருக்குள்ள போனதாகவும், அந்த மிரரை பார்த்து ஏதாவது சொன்னோம் அப்படின்னா அவர் அந்த மிரருக்குள்ள இருந்து வெளியே வர மாதிரி, இப்படி ஒரு கான்செப்ட். ஓகேவா? யூஸ்வலா அவர் அந்த படத்துல வந்திருக்க மாட்டாரு, ஆனா வந்து இப்படி ஒரு தாட் எல்லாருக்குமே. ஓகேவா? இறந்தவங்களோட ஆவி வந்து அந்த கண்ணாடிக்குள்ள புகுந்துரும். இது வந்து இப்பதான் இல்லை, இது வந்து அந்த காலத்துல இருந்த, எப்படி முகல் எம்பையர் எல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருந்த அந்த டைம்ல இருந்துட்டு, அதுலயே கூட சில மன்னர்கள் எல்லாம் எப்படின்னா, அவங்களோட ஸ்டாச்சுவை வந்து அவங்க மேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்குன்னா, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆவி வந்து அந்த ஸ்டாச்சுக்குள்ள போய் புகுந்துரும். அது என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பீஸான டெத்தா இருக்காது, அவங்க ஆவி வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்து ஒரு கணிப்பு. ஓகே, அதனால என்னன்னா, எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டாச்சுமே பண்ணாதீங்க, நாங்க இறந்தோம் அப்படின்னா எங்களோட உடைமைகளையும் சேர்த்து நீங்க எரிச்சிருங்க இல்ல புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதனாலதான் என்னன்னா, இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பெட்டா இருக்கட்டும், பெட்ஷீட்டா இருக்கட்டும், தலஹானி அப்படி இல்ல அப்படின்னா அவங்களோட உடைமைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாத்தையுமே வந்து அவங்கள வந்து புதைக்கிறாங்க அப்படின்னா அது கூட புதைச்சிருவாங்க, அப்படி இல்ல அப்படின்னா எரிக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து எரிச்சிருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரிதான் வந்து இந்த இறக்குறாங்க அப்படின்னா அவங்களோட உடைமைகள் எதுவுமே வந்து இவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஓகேவா? எதுக்கு? இந்த மாதிரி அவங்களோட ஆவிங்க வந்து அந்த பர்டிகுலர் பொருள் மேல இருக்கிற ஈர்ப்புனால அதுக்குள்ளேயே தங்கிக்கும், அவங்களுக்கு ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான டெத் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, இது வந்து தி ஹேண்ட் ரெசிஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங். ஓகேவா? இந்த பெயிண்டிங் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து 1972 வரைஞ்ச ஒரு பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்க கூட நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணலாம், தி ஹேண்ட் ரெசிஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெயிண்டிங் வந்து யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து
ரொம்ப கொடூரமா இறந்து போறாங்க அப்படின்னும், இந்த பெயிண்ட வந்து வேற ஏதாவது ஒரு ஓனர் வந்து அதை பை பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த பெயிண்ட் வந்து வார்னிங் தரதாகவும், என்ன நீ ஓனரை எடுத்துக்கிட்ட அப்படின்னா நீ ரொம்பவும் கொடூரமா சாவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வார்னிங் தரதாகவும் நிறைய பேர் வந்து கிளைம் பண்றாங்க. ஓகேவா, இந்த பெயிண்டிங்ல நீங்க அப்படியே கிளியராகவே பார்க்கலாம். அதுல ஒரு சின்ன பையன் சின்ன பொண்ணு, இதுல அந்த மிரர்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கையங்களா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா இது வந்து எதை பேஸ் பண்ணி எதை டினோட் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, இந்த நம்ம உலகத்துக்கும் இந்த ஆவி உலகத்துக்கும் ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃபேண்டசி ஒரு வேர்ல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க உலகத்துக்கும் இது ஒரு கதவா இருக்குது. ஓகேவா, இதை வந்து யார் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து, கொடூரமான சாவு வரும் அப்படின்னு ஒரு தியரி வந்து இன்டர்நெட்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, மூணாவது என்ன பார்க்க போறோம் பாத்துக்கிட்டோம்னா அனபெல்லா ஹிகின்ஸ். ஓகேவா, ஆக்சுவலா நீங்க அனபெல்லா மூவிஸ் எல்லாமே கண்டிப்பா நீங்க எல்லாருமே பாத்துருக்கீங்க. அதே மாதிரிதான் ஒரு சின்ன குழந்தையோட ஆவி வந்து அந்த அனபெல்லா இந்த பொம்மைக்குள்ள வந்து உள்ள போனதும் அது வந்து ரொம்ப வியர்டா ஆக்ட் பண்றதாகவும், அது வந்து எல்லாரும் தன்னோட கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரியும், இந்த மாதிரி நீங்க அந்த அனபெல்லா மூவில வந்து கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க. அதே இதுதான், ஏன்னா அந்த மூவி நீங்க பார்க்கும் போதே எல்லாம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா, அந்த பார்ட்ஸ்ல எல்லாம் இல்ல, அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்றது என்னன்னா பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி அப்படின்னு போடுவாங்க. ரியல் ஸ்டோரி, ஆனா அதுல அவங்க கொஞ்சம் இவங்களோட ஓன் ஸ்டோரியை கலந்துக்குவாங்க இருக்கு கியூரியாசிட்டிக்காக. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா இது வந்து ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை எடுத்துக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரிலாம் அந்த டைம்லயே நடந்திருக்கு. இந்த ஆவிங்கள பேஸ் பண்ணி இன்னமும் அவங்க வந்து பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த அனபெல்லாவை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தோம் அப்படின்னால ரெண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இந்த அனபெல்லா பொம்மையை வந்து கிஃப்டா தந்துருக்காங்க. அவங்க ரூம்ல இதை வச்சுட்டு இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் வியர்டா ஆக்ட் பண்ற மாதிரியும் தானாவே நடக்கிற மாதிரியும் நிறைய வியர்டான திங் எல்லாம் வந்து இது இந்த பர்டிகுலர் பொம்மையில வந்து நோட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த பேய் அடக்கிறவங்க வந்து அந்த டைம் அந்த மூவியில காமிச்ச மாதிரி, ஓகேவா, ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க இதை வந்து எடுத்துட்டு போய் ஒரு மியூசியம்ல வச்சிருக்காங்க, ஒரு சர்ச் மாதிரி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற அந்த பாதிரியார் அந்த ஃபாதர் வந்து என்ன பண்றாங்க, இதுக்கு வந்து தினமும் பூஜை பண்ற மாதிரியும் அதோட பவர் வந்து கட்டுப்படுத்துற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இன்டர்நெட்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா, இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கோம்னா, இந்த அனபெல்லா வந்து திருடுறதுக்கு ஒரு ஆள் வந்து ட்ரை பண்ணதாகவும், அவன் திருட ட்ரை பண்ண 10 நிமிஷத்துல அவன் இறந்து போனதாகவும் ஒரு ஸ்டோரியும் இன்டர்நெட்ல இருக்குது. ஓகேவா, ஏன்னா இந்த மாதிரியும் வந்து ரூமர்ஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. இது எந்த அளவுக்கு உண்மை இல்ல எந்த அளவுக்கு பொய் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா ஓகே. ஏன்னா இன்டர்நெட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா இதை பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ் போகுது. எதை பிலீவ் பண்றது, எதை பிலீவ் பண்ணாம இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியல. அந்த அளவுக்கு வந்து இதுல நிறைய டிஸ்கஷன்ஸ் போகுது. அடுத்தது தி சேர் ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு சேர். ஓகேவா, இதுனா தாமஸ் பஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு. ஆக்சுவலா இவர் வந்து ஒரு மர்டர். ஓகேவா, இவர் வந்து ஒரு கொலை பண்ணிருக்கிறாரு. இவர் பண்ண கொலைக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வந்து என்னன்னா இவருக்கு ஆயுள் தண்டனை தந்துட்டாங்க. அதாவது தூக்கு தண்டனை அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா உனக்கு வந்து வேற ஏதாவது கடைசி ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு, நாங்க வந்து உனக்கு தண்டனை உனக்கு தரணும் அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே கேட்டுருக்காரு, என்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்ல போய் நான் ஒரு வேலை சாப்பிடணும் அப்படின்னு கேட்டுருக்காரு. உடனே என்னன்னா இவங்க வந்து அந்த மர்டரை கூட்டி தாமஸ் பஸ்பியை கூட்டிட்டு போய் அந்த ஹோட்டல் உட்கார வச்சு சாப்பிட வச்சிருக்காங்க. அவர் நல்லா திருப்தியா சாப்பிட்டு அவர் எந்திரிச்சு வெளியே வரும்போது அவர் உட்கார்ந்து இருந்த சேருக்கு வந்து ஒரு சாபத்தை விட்டுட்டு போயிடுறாரு. இந்த சேர்ல எவன் உட்கார்ந்தாலும் அவன் இறந்து போவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபம் அடைந்த சேர்ல அவரு பார்த்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகேவா, சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அவர் வந்து தூக்கிலையும் போட்டாங்க, அவர் இறந்தும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த சேர்ல யார் உட்கார்ந்தாங்க அப்படின்னாலும் அவங்க சீக்கிரமா இறந்து போயிடுறாங்களாம். ஓகேவா, 60 பேர் அந்த சேர்ல உட்கார்ந்தனால இறந்து போயிட்டாங்களாம். அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து என்னன்னா அந்த சேர் வந்து ஒரு மியூசியம்க்கு வந்து தந்துட்டாராமா, இந்த சேர் இனிமேத்துக்கு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசியம்ல இந்த சேர் எடுத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ஒரு 5 feet உயரத்துல இந்த சேர் வந்து மாட்டி வச்சிருக்காங்களா. ஏன்னா கீழே இருந்துச்சு அப்படின்னா யாராவது தவறி கூட போய் அதில் உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேர் வந்து 5 feet உயரத்துல வந்து தொங்க விட்டுருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஆக்சுவலா வந்து பேய்ங்க அப்படிங்கிற போது இதை நம்பாத மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் சில பேர் இதை ரொம்ப இன்டெப்தா நம்பி அதுல வந்து ஆக்சன் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது நம்மளால அதை நம்பாமையும் இருக்க முடியல. அது மட்டும் இல்லாம கைஸ், இந்தியாவிலேயே கூட இல்ல, ஒரு ரூமர் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. அது எப்படின்னா தி மங்கி மேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா வந்து இந்த மங்கி மேன் வந்து பாதி மங்கியாவும் பாதி மனுஷனாவும் வந்து ஒரு கலவையா இருப்பாராமா. அவர் வந்து என்ன பயங்கர உருவத்தோடவும் அவரோட கண்ணு வந்து நல்லா சிவப்பாகவும் தலையில வந்து இரும்புல ஒரு கேப் மாதிரியும் போட்டுக்கிட்டு எல்லாரையும் பயப்படுத்தின மாதிரியும் ஊர்ல வந்து எல்லாரையும் அடிச்சு சாப்பிட்ட மாதிரியும் வந்து ஒரு பெரிய நியூஸ் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா, அது வந்து டெல்லியில தான் நடந்த மாதிரியும். ஓகேவா, ஏன்னா அந்த டைம்ல வந்து டெல்லியில இருக்கிறவங்களாம் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து கட்டா அருவாலாம் சின்ன சின்ன குழந்தைங்க கட்டா அருவாலாம் எடுத்துக்கிட்டு நான் வந்து அந்த மங்கி மேல கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது அந்த பர்டிகுலர் சீன் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. அந்த பர்டிகுலர் டைம்ல யூடியூப்ல அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் ஹிந்தியில தான் பேசியிருப்பாங்க. நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா, தி மங்கி மேன் அப்படின்னு சொல்லிட்டு மங்கி மேன் இந்தியா நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு அதுல கிடைக்கும். ஓகேவா, இந்த மங்கி பேன பேஸ் பண்ணி என்னென்னலாம் அந்த டைம்ல அறிமுக பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தி எகிப்த் கிங் வந்து எகிப்த் கிங் துத்ஸ்தாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஆன இது. ஓகேவா, அவர் பேர் வந்து துதன் காமூன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அந்த கிங்கோட பேரு. இவரை வந்து யூஸ்வலாவே வந்து எகிப்துல யார் இறந்தாங்க அப்படின்னாலும் அவரோட பாடியை வந்து ரொம்ப பதப்படுத்தி அவங்க வந்து அந்த பிரமிட்ல வந்து வைப்பாங்க. ரைட், இது உங்க எல்லாருக்குமே தெரியும். இவரையும் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் என்னன்னா அவரோட அந்த பர்டிகுலர் சாவப்பேட்டியை வந்து
உடச்ச துறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுல யார் யாரெல்லாம் துறக்க ட்ரை பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்காங்க. அதுல சாதாரண கொசு கடிச்சுலாம் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா பாருங்களேன், அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பெட்டி வந்து எந்த அளவுக்கு சாபம் நிறைஞ்ச பெட்டியாகும், அதை துறக்க ட்ரை பண்ணவங்களை வந்து எந்த அளவுக்கு அது பழி வாங்கி இருக்குது அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு எடுத்து வைக்கிறேன் பாத்துட்டோம்னா, இன்டர்நெட்ல வந்து நிறைய விஷயம் வந்து ரோல் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, நிறைய விஷயம் வந்து இன்டர்நெட்ல நடக்குது, அது ஒவ்வொன்றையும் நாம இந்த சேனல்ல கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, அதுல ஒரு பார்ட் என்னன்னா இந்த பேய் பிசாசு. ஓகேவா, இதை பத்தியும் நிறைய கன்வர்சேஷன்ஸ் போகுது, இதை பத்தியும் நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு, நிறைய டிஸ்கஷன்ஸும் போகுது. ஓகேவா, இதெல்லாம் உங்க முன்னாடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன். ஓகேவா, இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் நம்ம லைஃப்ல வந்து இதெல்லாம் பாசிபிளா இல்ல, நம்ம ஏரியாவிலேயே கூட நிறைய பேர் வந்து இதெல்லாம் பிலீவ் பண்றவங்களும் இருக்காங்க, பிலீவ் பண்ணாதவங்களும் இருக்காங்க. இதுல நீங்க இந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு பிலீவ் பண்றீங்களா பண்ணாம இருக்கீங்களா அப்படிங்கறது வந்து எனக்கு கொஞ்சம் இந்த கமெண்ட் செக்ஷன்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இன்னுமே கூட இல்ல, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. அந்த சேரை எடுத்து 5 feet மேல மாட்டிருக்காங்க அப்படின்னா உண்மையுமே அந்த மியூசியம்ல இருக்கிறவங்களாம் எஜுகேட்டடா இருக்காங்களா இல்ல அன்எஜுகேட்டடா இருக்காங்களா இல்ல உண்மையுமே அந்த சேருக்கு வந்து அந்த மாதிரி அழிவு கொடுக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குதா அப்படின்னு எனக்கே சீரியஸா ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஆனா என்ன பண்றது, காமிக்கிறாங்க, அது எல்லாருமே நம்புறாங்க அப்படிங்கிற போது 10 out of 10 நாமளும் நம்பிட்டு போக வேண்டியதான். அந்த மாதிரிதான். ஓகேவா, உங்களோட கருத்துக்களை இந்த பர்டிகுலர் வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து என்ன வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நான் உங்களுக்காக 399 வந்து எதிக்கல் ஹேக்கிங்கான கோர்ஸ் மேக் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அந்த கோர்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கோர்ஸ் என்கிட்ட வந்து நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன், நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ கைஸ். நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல மறுபடியும் பார்க்கலாம். பாய்.